ततः काली समुत्पत्य गगनं क्ष्मामताडयत् कराभ्यां तन्निनादेन प्राक्स्वनास्ते तिरोहिताः। ततः काली समुत्पत्य, அதுக்குள்ள யார் வராங்க? சிம்மநாதத்தை பண்ணுறது காளி தேவி வரா, காளி தேவி வரா. அவள் எப்படி வரானா, சாடி குதிச்சுட்டு வரானாம் அந்த இடத்துல. வர்த்தம் எப்படி இருக்குது? ககனம் ஷ்மாமதாடயத்து, எதால? கராபியாம், தன்னோட கைகளால் என்ன பண்ணுறானாம்? ககனம் ஷ்மாம் அதாடயத்து. ககனம்னா ஆகாசத்தையும், ஷ்மாம்னா பூமி. ஆகாசத்தையும் பூமியும் என்ன பண்ணுறானாம்? கராபியாம், தன்னோட கையால் அப்படி கையை அடிக்கிறாள். ரெண்டு சைடு, ஒரு கை மேலே ஒரு கை கீழே அடிக்கிறாள், மேலே தூக்கி அடிக்கிறா, கீழே தூக்கி அடிக்கிறாள், ஆகாசத்தையும் பூமியை அடிக்கிறாளாம். அப்போது தன் நினாதேனா, அந்த சப்தம் எப்படி இருக்கான்? பிராக்ஸ்வனா, பிராக்னா மின்னால் நம்ம கேட்டோம் இல்லையா, சிம்மநாதம் கேட்டோம், அதுபோல் சங்கநாதம், கண்டாநாதம் கேட்டோம், தேவிடு சங்கநாதம் கேட்டோம், இதெல்லாம் ககனம் ஆகாசத்தை எல்லாம் நிறைஞ்சு இருக்குது சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்வரங்கள்லாம் பின்னுக்கு போயிடுதான். திரோஹிதாகனா அதனோட அட்ரஸ் இல்லை, அந்த மாதிரி அதை விட பெரிய கம்பீரமாக உள்ள சப்தம் தேவி, காளி தேவி தன்னோட கையால் பண்ணுறாளாம். ஒரு கையால் ஆகாசத்தை படார அடிக்கிறான், இன்னொரு கையால் அவள் குதிச்சுட்டு வரா இல்லையா, அப்படியே மேலே கீழே கையை தூக்கி அடிக்கிறாளாம். ஸோ ஆகாசத்தில் அடிக்கிற சத்தம், பூமியில் அடித்த சத்தம் எப்படி இருக்குது? பிராக்ஸ்வனாஸ்தே சிரோஹிதாக, முன்னால் அந்த கேட்ட நாலு சப்தமும் பின்னால் போயிடுதான். மீன்ஸ் அதை விட இது சப்தம் ஜோராக இருந்ததான். அந்த மாதிரி காளி தேவி குதிச்சுண்டு இந்த யுத்த பூமியில் வரா. அட்டாட்டஹாசமசிவம் சிவதூதி சகாரஹ தைஷப்தைரசுராஸ்ரைசுஹு சும்பகோபம் பரம் யயோ. அட்டாட்டஹாசம் அசிவம் சிவதூதி சகாரஹ தைஹி சப்தைஹி அசுராஹ த்ரைசுஹு சும்பஹ கோபம் பரம் யயோ. அட்டாட்டஹாசம சிவம். ஸோ இங்கே யார் வர? அடுத்தது சிவதூதி சொல்லப்பட்ட தேவி, நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவனை தூதனா அனுப்ப இது ஆர்டர் பண்ணுறா இல்லையா அந்த தேவி. ஸோ இவ்வளோ எப்படியாக்கி இவ்வளோ சப்தம், இந்த குறுநரி சொல்லி சொன்னோம் இல்லையா, போன இதில் பார்த்தோம் நம்ம, நூறு நரி சத்தம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சப்தம் உள்ள தேவியாக்கு இவள். ஸோ இவ்வளோ எப்படி வரலாம்? அட்டாட்டஹாசம் அசிவம், அட்டஹாசமாக வரலாம். அட்டஹாசங்கிறதே ரொம்ப ஜோராக உள்ள ஒரு சப்தம் அது. இங்கே அட்டாட்டஹாசம்னா டபுள் டபுள் இதில் வர அவள், என்ன சொல்லுவா அந்த ஸ்பீடில், அந்த மாதிரி இந்த சிவதூதி சொல்லப்பட்ட தேவி வந்து இறங்குறா. இங்க சிவதூதி சிரிச்சுட்டு வரா. அவளோட எப்படி இருக்கான் சப்தம்? அசிவம். சிவம்னா மங்களமா இருக்கிறது, நல்லா சிரிக்கிறது மங்களம். அசிவம்ங்கிறது அமங்களமா இருக்கிற ஒரு சிரி அவளோடு, ஏன்னா குறுநரியோட சிரி சொல்லியிருக்கா இல்லையா அந்த சப்தம். அதனால அமங்களமான சப்தத்தை எடுத்துட்டு இந்த சிவதூதி வரா. அந்த சப்தத்தால் என்ன அர்த்தம் இங்கே? தை சப்தைஹி, அந்த சப்தத்தால் அசுராக ஸ்த்ரைசுஹு, த்ரைசுனா பயப்படுறாளாம், அவளுக்கெல்லாம் பயம் வருது. இந்த சப்தத்தை கேட்டதுமே சிவதூத்தியோடு அந்த அசுர சைன்யமெல்லாம் நடுங்கிறது, இப்படி என்னடா இது இப்படி ஒரு ஒச்சை சொல்லி பயப்படுறா. ஸோ அதை யார் பார்க்குறா? சும்பகா கோபம் பரம் யயோ பார்க்குறான் சும்பன். என்னடா நம்ம சைன்யமெல்லாம் பயப்பட்டுன்னு இப்படி நிற்கிறது இந்த சிவதூத்தியோட சத்தத்தால் அப்படி சொல்லி அவனுக்கு பயங்கர கோபம் வருதான். ஸோ சும்பன் என்ன பண்ண போகிறான்? தேவியை இப்போ ஆக்கிரமணம் பண்ண போகிறான். துராத்மன் ஸ்திஷ்ட திஷ்டேதி வியாஜஹாராம்பிகாயதா ததா ஜயேத்யபிஹிதம் தேவைராகாசசம்ஸ்திதைஹி. துராத்மன் ஸ்திஷ்ட திஷ்டேதி வியாஜஹாராம்பிகாயதா. ஸோ அம்பிகை தேவி வராங்க. தேவி என்ன சொல்கிறா? துராத்மா, ஹே துஷ்டா, நில்லு, திஷ்டேதி, அங்கே நில்லு நில்லு சொல்லி சொல்கிறா. யாரு? இந்த சும்பனே. சும்பனுக்கு கோபம் வருது இல்லையா? ஸோ தேவி பார்க்குறா, அவனை நில்லுடாங்க அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறான். வியாஜஹாராம்பிகாயதா ததா, அப்போ என்னது? ஜெயேத் அபிஹிதம் தேவைர் ஆகாஷ சம்ஸ்திதைஹி. இந்த யுத்தம் யாருக்கு வேண்டி தேவி பண்ணுறா? எல்லா தேவன்மாருக்கு வேண்டி இல்லையா, நம்மளுக்கு வேண்டி யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஆகாஷத்தில் தேவைர் ஆகாஷ சம்ஸ்திதைஹி, தேவர்கள் எல்லாம் ஆகாஷன்னு வந்து இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த தேவி தன்னோட கையால் அந்த பூமியை ஆகாஷத்தை அடித்து அவள் வந்து நிற்கிறத பார்த்தப்படியே ஒரு மனசுக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கிறது. அதனால் அந்த தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறாளாம்? ஜெயேத்தி அபிஹிதம், தேவிக்கு ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், தேவிக்கு ஜெய், தேவிக்கு ஜெய் சொல்லி எல்லாரும் ஜெயகோஷங்கள் ஆகாஷத்துலேருந்து நின்று தேவர்கள் எல்லாம் சொல்கிறாளாம் இப்போது. ஏன்னா அவளுக்கு ஒரு ஆஸ்வாசம், இப்போது நம்மளே தேவி காப்பாற்றி விடுவள் சொல்லி, அதனால் சந்தோஷத்தால் தேவியை ஸ்துதிக்கிறாங்க. சும்பேனாகத்ய யாசக்திஹ முக்தா ஜ்வாலாதி பீஷணா ஆயாந்தி வன்னி கூட்டாபா சாநிரஸ்தா மஹோல்கயா.
சும்பேனாகத்திய யாசக்திஹி. தேவி சொல்கிறா சும்பனை டே நில்லங்க சொல்லி. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பயங்கர கோபத்தில் இருக்கான் இல்லையா, அவன் கையில் சக்தி சொல்லப்பட்ட வேல் இருக்கு, அந்த வேலை தூக்கி சும்பேனாகத்திய யாசக்திஹி முக்தா ஜுவாலாதி பீஷணா, அந்த வேலை தூக்கி தேவியோட நேர எரியறானான், எரிஞ்சு கொடுக்குறான். அந்த இது ஜொலிச்சுண்டு வரதான், ஜுவாலா அதிபீஷணா, பார்க்கறதுக்கு ரொம்ப பீஷணாக பயப்படுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஜொலிக்கிறதாம் அந்த வேல். அந்த வேல் தேவியை நோக்கி வருது. அப்போ தேவி என்ன பண்ணுறா, ஆயாந்தி வன்னி கூட்டாபா, எப்படி இருக்காம அது வர்த்த வன்னி கூட்டம்னா அக்னி கூட்டம், ஒரு அக்னியோடு ஒரு உருண்டை வந்தால் எப்படி இருக்கும் ஜுவாலை, அந்த மாதிரி அக்னி கூட்டம் வரா மாதிரி இருக்கான் அவன் எரிஞ்ச வேல். அப்போ தேவி என்ன பண்ணுறா, சானா தேவி நிரஸ்தா மஹோல்கயா, அவள் சும்மா நிப்பளா, அவள் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, அது பேர் மஹோல்கா சொல்லி, அந்த மஹோல்கா ஆயுதத்தை அந்த வேல் மேலே எரியறா. ஸோ தேவின் சும்மா நிற்கிறதுல அவளும் திருப்பி பதில் கொடுக்குறா அவனுக்கு. ஸோ அவனோட வேல் அங்கே முறிஞ்சு விடுறது அதில். சிம்ஹநாதேன சும்பஸ்ய வியாப்தம் லோகத்ரயாந்தரம் நிர்காதனிஸ்வனோ கோரோ ஜிதவானவனீபதே. சிம்ஹநாதேன சும்பஸ்ய வியாப்தம் லோகத்ரயாந்தரம். ஸோ சும்பன் என்ன பண்ணுறான், அவனும் சிம்மன் கர்ஜிக்கிற மாதிரி சிம்மநாதத்தை பண்ணுறானாம். அது எப்படி இருக்குது, வியாப்தம் லோகத்ரயா அந்தரம், மூணு லோகத்திலையும் முழங்குறதாம் அவனோட சிம்மநாதம், அந்த மாதிரி பெரிய சத்தத்தை எடுத்து அவன் கர்ஜிக்கிறானாம். நிர்கதானி ஸ்வனோ கோரோ, எத்தனை கோரமாக இருந்தது அந்த சப்தம்னா, ஜிதவான வனீபத்தே, இந்த சப்தத்தை இந்த இது கோரமான கர்ஜனை வந்து இடி இடி இருக்கு இல்லையா, இடி மின்னல், இடி சப்தம் பெருசாக வரும் இல்லையா, அந்த சப்தத்தையே ஜெயிக்கிற மாதிரி இருந்துதான் அவனோட சப்தம், அந்த மாதிரி பெரிய சத்தத்தில் இந்த சும்பனும் கர்ஜிக்கிறான் இப்போ. ஏன்னா யுத்தத்துக்கு அவனும் நிற்கிறான், அம்பாளோட அந்த மஹோல்கா சொல்லப்பட்டது, அவனோட சக்தியை சொல்லப்பட்ட வேலை உடச்சி போட்டு விடுறது, அதனால் இன்னும் கோபம் வருது, சிம்ம மாதிரி அவனும் கர்ஜனை பண்ணுறானாம். சும்பமுக்தான் ஷரான் தேவி சும்பஸ்தத் பிரஹிதான் ஷரான் சிச்சேதஸ்வசரை ருக்ரைஹி சதசோத சஹசிரஷா. சும்பமுக்தான் ஷரான் தேவி சும்பஸ்தத் பிரஹிதான் ஷரான், சும்பன் விடுறான் ஷரன்னா அம்புகளை. ஸோ தேவி அதெல்லாம் அடித்து போடுறா, அது மாதிரி தேவி அம்பை விடுறா, அதெல்லாம் சும்பன் அந்த ஷரங்கள் எல்லாம் அவனும் உடைக்கிறான். சிச்சேத, சிச்சேத எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்குறது, சிச்சேத சொசரை ருக்ரைஹி, ரொம்ப உக்ரமாக நடக்கிறது, அந்த சைட்லேருந்து அம்பு விடுறா, இந்த சைட்லேருந்து அம்பு விடுறா, ரெண்டு பேரும் அந்த அம்பை நாசமாக்கின்றிருக்கா. சதசோத சஹசிரஷா, நூறு ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் அங்கேருந்தும் இங்கேருந்தும் பிரவகிக்கிறது, ரெண்டு பேரும் அந்த அஸ்திரங்கள் எல்லாம் நாசமாக்கின்றிருக்கா. இந்த மாதிரி யுத்தம் நல்ல ஒரு பலமாக யுத்தம் நடந்துட்டுருக்கு சும்பனுக்கும் தேவிக்கும். ததசா சண்டிகா க்ருத்தா ஷூலேனாபிஜகானதம் சததாபிஹதோ பூமௌ மூர்ச்சிதோ நிபபாதா. ததசா சண்டிகா க்ருத்தா, ஸோ தேவி சண்டிகா தேவியை க்ருத்தானா, அவளுக்கு கோபம் வருது இப்போ. ஷூலேனாபி ஜகானதம், அவள் என்ன பண்ணுறா, தன்னோட ஷூலத்தால் அவனை ஒரு அடி அப்படியே டப்புன்னு போடுறா. சா அவன் என்னாரான், ததாபி ஹதோ பூமம், அந்த அடி கொண்டதும் என்னார்தான், ததாபி ஹதோ பூமம், பூமியில் விழுந்துடுறான். எப்படி, மூர்ச்சித்தோ நிபபாதா, மூர்ச்சித்தோனா அன்கான்ஷியஸ் ஆகிட்டு விழுந்துடுறான், அவன் சாகலை இப்போ. ஏன்னா இது வந்து நிஷும்பன் தான் இங்கே வதமாறான், இது சும்பனோட இது நடந்துட்டுருக்கு. ஸோ சும்பன் டெம்பரரியாக கீழே விழுந்திருக்கான், மூர்ச்சித்தோன அது அன்கான்ஷியஸாக அந்த அடி வாங்கினதில் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான் அவன், அதனால் பூமியில் பொத்துன்னு விழுந்து விடுறான். ததோ நிஷும்ப சம்பிராபிய சேதனா மாத்த கார்முகா ஆஜகான ஷரைர் தேவீம் காலீம் கேசரிணம் ததா. ததோ நிஷும்ப சம்பிராபிய சேதனா மாத்த கார்முகா, ஸோ இந்த நிஷும்பனை தானே தேவி அடிச்சிருக்கா தன்னோட இதால், அவன் என்னடுறான், கீழே விழுந்திருக்கான், இப்போ அவன் ஏந்திருந்து விடுறானா, நிஷும்பன் போதம் தெளிஞ்சு ஏந்திருக்கிறான், ஏந்திருக்கிறது எப்படி, கையில் வில்லோட ஏந்திருக்கிறான், தேவி ஆக்கிரமணம் பண்ணுறான், கையில் வில்லே வச்சுட்டு தேவியை சம்ஹாரம் பண்ணலான்னு சொல்லி ஏந்திருக்கிறான். தேவி எல்லாத்துக்கும் பாக்கி யாரை பண்ணுறான், ஆஜகான ஷரை தேவி, ஷரம்னா வில்லு, தேவியை பண்ணுறான். அல்லாதைக்கு காளி தேவியும் இருக்கா, காளியும் அவன் அடிக்க போகிறான். கேசரினம் ததா, அது அல்லாதைக்கு கேசரினம்னா தேவியோட வாகனமான சிம்மம். ஸோ இங்கே வந்து காளியையும் அந்த தேவியையும் சிம்மத்தையும் ஆக்கிரமிக்கிறானாம் இந்த நிஷும்பன். புனச்ச கிருத்வா பாஹூனாம் அயுதம் தனுஜேஸ்வர சக்ராயுதேன திதிஜா சாதயா மாச சண்டிகாம். புனச்ச கிருத்வா பாஹூனாம், அவன் என்ன பண்ணுறான், இந்த நிஷும்பன்
ஏந்திருக்கிறான் இல்லையா, அவனோட கைகளை பாஹுனம்னா கைகளை எத்தனை கைகளாக்குறான், அயுதம் தனுஜேஸ்வர இந்த அசுரனான இந்த நிஷும்பன் 16,000 கைகளை உண்டாக்கிக்கிறான். எப்படி, மாயா சக்தினால. புனச்சக்ருத்வா பாஹுனாம் அயுதம் தனுஜேஸ்வரா சக்ராயுதேன திதிஜகா, அந்த இதில் சக்கரத்தை வச்சுருக்கான் கைகளை, அந்த சக்கரத்தால் என்ன பண்ணுறானாம், தேவியை சாதையா மாச சண்டிகாம், சண்டிகா தேவி அப்படியே மூடி விடுறானாம். அது மாதிரி 16,000 கைகளை உண்டாக்கிக்கிறான் மாயா சக்தினால, சண்டிகையை மூடுறான். அந்த கைகளில் என்ன வச்சுருக்கான், சக்ராயுதங்களை பிடிச்சுண்டு சண்டிகை அந்த சக்கரத்தால் அப்படியே மறைச்சு விடுறானாம். அவளை வழியில் காணாதுக்கு இருக்கிற மாதிரி மறைச்சு வச்சு விடுறான். ததோ பகவதி க்ருத்தா துர்கா துர்கார்த்தி நாசினி சிச்சேதானி சக்ராணி ஸ்வசரை சாயகாம்ஷதான். ததோ பகவதி க்ருத்தா, தேவி என்ன பண்ணுறாப்போ, க்ருத்தா அவளுக்கும் பயங்கர கோபம் வருது. அதனால துர்கா துர்கார்த்தி நாசினி, துர்கா தேவி, துர்கான யாராக்கும் துர்கங்கள் எல்லாம் நாசம் பண்ணப்பட்டவள். துர்கம்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போக்கப்படணும், போக்கடிக்கிறவள் தான் துர்கா ஜலி. ஸோ துர்கா துர்கார்த்தி நாசினி, அந்த துர்கா என்ன பண்ணுறான்னா, சிச்சேத தானி சக்ராணி, அவன் 16,000 கையில் சக்ராயுதத்தை வச்சுட்டு தேவியை மூடுறான் இல்லையா, அதெல்லாம் சிச்சேதா அப்படியே பொடி பொடி ஆக்கி விடுறானான். சொஷரை சாயகாம்ஷதான், தன்னோட அஸ்திரங்களால் அவனோட அஸ்திரத்தை எல்லாம் அப்படியே நாசமாக்கி விடுறானான் இந்த துர்கா தேவி. ஏன்னா எல்லாருக்கும் அவள் நல்லது நினைக்கப்பட்ட தேவி, அதனால் துர்கார்த்தி நாசினி, எல்லாரோட கஷ்டங்களே நாசமாக்கப்பட்ட தேவி வந்து இந்த அசுரன் மூடினாலே அவளை எல்லா சக்கராயுதத்தை வச்சுண்டு அந்த சக்கராயுதத்தில் அவள் சிச்சேதமாக்கிட்டா, படிப்படி ஆக்கிட்டாளாம். ததோ நிஷும்போ வேகேன கதா மாதாய சண்டிகாம் அபியதாவத வைஹந்தும் தைத்தியசேனா சமாவிருதா. ததோ நிஷும்போ வேகேனா, ததோ உடனே நிஷும்பன் என்ன பண்ணான், வேகேனா வேகமாக கதா மாதாய சண்டிகாம், ஒரு கதையை எடுக்கிறான் சண்டிகாவை அடிக்கிறதுக்கு வேண்டி. அபியதாவத வைஹந்தும் தைத்தியசேனா சமாவிருத்தா, பெரிய சைன்யத்தை கூட்டிக்கிறானாம், சின்ன சைன்யமெல்லாம் அப்போ பெரிய சைன்யத்தை எடுத்துட்டு தேவியை அடிக்கிறதுக்கு வேண்டி ஒரு கதையை எடுத்துட்டு சண்டிகாம்னால பாஞ்சு வந்து நிற்கிறான். இப்போ ஏன்னா அவனோட சக்கரம் எல்லாம் போயிடுத்து, அதனால இப்போ ஒரு கதையை எடுத்துட்டு தேவி முன்னால வரான். தஸ்யா பதத ஏவாஷு கதாம் சிச்சேத சண்டிகா கட்கேன சிதாரேண சச்சசூலம் சமாததே. தஸ்யா பதத ஏவாஷு கதாம் சிச்சேத சண்டிகா, தன்னை பார்த்து பாஞ்சு வர அந்த நிஷும்பனோட கதையை தேவி என்ன பண்றா சண்டிகா, தன்னோட கட்கேன சிதாரேண, அவ கையில கட்கத்தை எடுத்துக்கிறா தேவி. கட்கம்னா பெரிய வாழு, அந்த வாழை எடுத்துட்டு சிச்சேதா அந்த நிஷும்பன் கொண்டு வந்த அந்த கதையை அப்படியே பொடி பொடி ஆக்கி விடுறா, சேதிச்சு விடுறா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், சச்சசூலம் சமாததே, அடுத்தது சானா அவன் நிஷும்பன் என்ன பண்ணுறான், ஒரு சூலத்தை எடுத்துட்டு தேவி முன்னால் வரான். ஒரு ஒரு ஆயுதத்தை அவன் கொண்டு வரான், ஒரு ஒரு ஆயுதத்தை தேவி தன்னோட ஆயுதத்தால் அதையெல்லாம் அப்படியே சேதிச்சு விடுறான். அவன் புதிய புதிய ஆயுதத்தை எடுத்துட்டு இப்போ சூலத்தோட வந்து நிற்கிறான். சூலஹஸ்தம் சமாயாந்தம் நிஷும்ப அமரார்தனம் ஹிருதி விவ்யாத சூலேன வேகா வித்தேன சண்டிகா. சூலஹஸ்தம் சமாயாந்தம் நிஷும்பம் அமரார்தனம், சூலத்தை பிடிச்சுட்டு வந்த அந்த நிஷும்பனை சண்டிகா தேவி என்ன பண்றா, ஹிருதி விவ்யாத சூலேனா, அவளோட சூலத்தை எடுத்து அவனோட ஹிருதினா அவனோட ஹிருதயத்தை விவ்யாதா, வேகமாக என்ன பண்றா சண்டிகா தேவி, அந்த சூலத்தால் அவனோட ஹிருதயத்தை அப்படியே ஒரு குத்து குத்துற புழக்கிறாளாம், ஹிருதயத்தை அப்படியே ஒரு குத்து குத்தி விடுறானாம் தேவி. அதனால ஹிருதயத்தில் அடிபட்டு அவன் விழுந்து விடுறான் இப்போ. ஸோ சூலஹஸ்தம் சமாயாந்தம் நிஷும்பம் அமரார்தனம் ஹிருதி விவ்யாத சூலேன வேகா வித்தேன சண்டிகா, வேகமாக சண்டிகா தேவி தன்னோட சூலத்தை எடுத்து அவனோட ஹிருதயத்தில் அப்படியே நெஞ்சில ஒரே ஒரு குத்து குத்தரா. பின்னஸ்ய தஸ்ய சூலேன ஹிருதயா நிஸ்ருதோ பரஹா மகாபலோ மகாவீரியா திஷ்டேதி புருஷோபதன். பின்னஸ்ய தஸ்ய சூலேன ஹிருதயா நிஸ்ருதோ பரஹா மகாபலோ மகாவீரியா திஷ்டேதி புருஷோ வதன். தேவி சூலத்தால் பேதிக்கிறா, அந்த பேதி பேதிக்கனா அவனோட ஹிருதயத்தில் அடிக்கிறா இல்லையா, அந்த அடித்தப்ப என்னது அவனோட ஹிருதயத்துலேருந்து வேற ஒரு புருஷன் வரானா, பின்னஸ்யனா அந்த குத்தினப்போ தஸ்ய சூலேனா தேவியோட சூலத்தால் அவனோட ஹிருதயத்தை குத்துறா. அப்போ அங்கேருந்து மகாபலோ மகாவீரியா திஷ்டேதி புருஷோ வதன், ஒரு புருஷன் வரான் வழியில் அந்த ஹிருதயத்திலேருந்து. அவன் எப்படி இருக்கான், மகாபலனாக இருக்கான், மகாபலவானன் மகாவீரியமானவன், மகாபலோ மகாவீரியா மகாவீரியம் உள்ளவனாக இருக்கான் அவன். அவன் என்ன சொன்னான், தேவியை பார்த்துட்டு
திஷ்டேதி, அங்கே நில்லு அப்படின்னு சொல்லி தேவியை சொல்கிறான். நம்ம திஷ்டேதி புருஷோ வதன், அந்த புருஷனான அந்த அவன் வதன் சொல்கிறான் தேவியிட்ட, நீ நில்லுடி அங்கே சொல்லி தேவி அவன் ஜோராக அதட்டுறான். இப்போ தஸ்ய நிஷ்கிராமதோ தேவி பிரஹஸ்ய ஸ்வனவத்ததா ஷிரச்சிச்சேத கட்கேன ததோ சா வபதத்புவி. தஸ்ய நிஷ்கிராமதோ தேவி பிரஹஸ்ய ஸ்வனவத்ததா, அந்த புருஷனை பார்த்து தேவி அவன் சொல் அவள் சொல்கிறான் இல்லையா, அவன் நில்லு சொல்லி தேவியே அவனை பார்க்குறா. பார்த்து அவளுக்கு ஒரே சிரிவர் தான், பொட்டி சிரிக்கிறான் அந்த தேவி. அதுவும் எப்படி ரொம்ப கம்பீரமாக பெரிய அட்டகாச சிரி சிரிக்கிறானாம். அப்படி சிரிக்கிறத சிரித்து என்ன பண்ணுறான், ஷிரச்சிச்சேத கட்கேனா, அவனோட பெரிய வாள் கட்கத்தை வச்சுருக்கான. அந்த கட்கத்தால் என்ன பண்ணுறான், அந்த புருஷன் வந்தானே அவனோட ஹிருதயத்துலேருந்து அவனோட ஷிரம், ஷிரம்னா தலை, தலையை அப்படியே சிச்சேதா வட்டி போடுறான், சிரசை வட்டுறான் தேவி. அப்போது அந்த அந்த தலை என்ன ஆயிடுறது, பூமியில் விழுந்துடுறது, அவன் பூமியில் அப்படியே விழறான். அப்படி இங்கே வந்து நிஷும்பனோட மதமாயிடுறது. ஸோ இப்போ நிஷும்பன் இருக்கான், நிஷும்பனை தேவி அந்த புருஷ ரூபத்தில் வந்த நிஷும்பனை தன்னோட கட்கத்தால் ஒரு வட்டு வட்டுறா, அவன் அப்படியே பூமியில் விழுந்து அவனோட வதம் ஆயிடுறது. தத்சிம்ஹாதோக்ரம் தம்ஷ்ட்ராக்ஷுண்ண சிரோதரான் அசுராம்ஸ்தாம் ததா காளி சிவதூதி ததா பரான். ததஹா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சிம்ஹா சகாதோக்ரம் தம்ஷ்ட்ரா க்ஷுண்ண சிரோதரான், பாக்கி உள்ள சைன்யமெல்லாம் இருந்ததே இந்த சும்ப நிஷும்பனோடு, அந்த பாக்கி சைன்யத்தை என்ன பண்ணுறதாம், சிம்ஹம் சிம்ஹா சகாதோக்ரம், சிம்ஹம் எல்லாத்தையும் அவன் அந்த சைன்யத்தெல்லாம் சாப்பிட்றது பக்ஷிக்கிறதாம். தன்னோட எதால தம்ஷ்ட்ரா க்ஷுண்ண சிரோதரான், பல்லாலையும் அவளை கடித்து அப்படி சாப்பிட்றதாம். அந்த சிம்ஹம் அவளோட கழுத்தை நெக்கெல்லாம் சுண்ணனா ஷிரோதரனா தலை நெக்கு அவ அதெல்லாத்தையும் சாப்பிட்றதாம் அது. அதே மாதிரி அசுராம் ஸ்ததா காளி, அந்த அசுர சைன்யம் பாக்கி உள்ள சைன்யத்தெல்லாம் வேற யாரெல்லாம் வந்து சாப்பிட்றா, காளி சிவதூதி ததா பரான், காளியும் வரா அங்கே சாப்பிட்றதுக்கு. ஏன்னா காளி இந்த சிவதூதி இந்த மாதிரி உள்ள தேவியெல்லாம் சொன்னோம் இல்லையா, இவாளெல்லாம் சாப்பிடப்பட்ட தேவி, அவள் ரத்தத்தை குடிப்பாவா, பாக்கி உள்ள இப்போ பிராமணி அவெல்லாம் வந்தவாலாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டா. ஸோ இந்த ரெண்டு மூணு தேவி நம்ம சொன்னோம் என் ப்ரீவியஸ் சாப்டரில். ஸோ காளி சிவதூதி சொல்லப்பட்டவாலாம் இந்த மாம்சத்தையெல்லாம் பக்ஷிக்கப்பட்ட தேவி. ஸோ அது மாதிரி காளியும் வராளாம் இங்கே சிவதூதி, இவெல்லாம் வந்து அந்த பாக்கியுள்ள சைன்யத்தெல்லாம் பக்ஷிக்கிறாளாம். கௌமாரி சக்தி நிர்பின்னாக கே சின்னேஷுர் மகாசுராக பிரம்மாணி மந்திர பூத்தேன தோகே நான்யே நிராகிருதாக. கௌமாரி சக்தி நிர்பின்னாக, கௌமாரி குமாரன் இல்லையா, சுப்பிரமணிய சுவாமியோடு ரூபத்திலேருந்து வந்த தேவி கௌமாரி. கௌமாரியோட கையில் என்ன இருக்குது, சக்தி சொல்லப்பட்ட வேல், அந்த சக்தி வேலால் நிர்பின்னாக பாக்கி உள்ள அசுரர்கள் எல்லாம் அவள் அவளோட வேலால் அடித்து வதம் பண்ணுறாளாம். கேச்சின் நேஷூர் மகா அசுராக, நம்ம அசுர சைன்யத்தெல்லாம் அவள் அடித்து உடைக்கிற எல்லாரையும். அதே மாதிரி பிரம்மாணி, பிரம்மனோட ரூபத்தில் அந்த வந்தவள் பிரம்மாணி. ஸோ பிரம்மாணியின் கையில் என்ன இருக்குது, பிரம்மனோட கையில் எப்பவுமே ஜபமாலையும் கமண்டலும் இல்லையா, இங்கே கமண்டலும் வச்சுருக்கா. இந்த கமண்டலத்தில் என்ன இருக்குது, தோயே மண்யே, தோயேனா ஜலம், என்ன ஜலம் அது, மந்திரபூர்வமாக இருக்கிற ஜலம், சாதாரண தண்ணி கிடையாதது, மந்திரமயமாக இருக்கிற ஜலம். அந்த ஜலத்தை என்ன பண்ணுறானாம், அவள் எல்லாருமே புரோக்ஷிக்கிறா, அந்த அவள் எல்லாம் நாசமாயிடுறா, அவள் சக்தி இல்லாத கேடுறா. தோயே மண்யே நிரா ஆக்ருதாகா, அவள் அப்படியே சக்தி இல்லாத அப்படியே கீழே பொத்து பொத்துன்னு விழுந்துடுறான். ஸோ அந்த மாதிரி உள்ளவாளையில் அந்த சிவதூதி, அந்த சிம்ஹம், காளி எல்லாரும் சாப்பிட்டுண்டு வரான். இப்படி அந்த சைன்யத்தெல்லாம் இவா குறைச்சுட்டே வரான், அவனோட பெரிய சைன்யத்தை கொண்டு வந்திருக்காரு, அதெல்லாம் அப்படியே குறைஞ்சு 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 வருது. இப்போ மாஹேஸ்வரி த்ரிஷூலேன பின்னா பேத்து ததா பரே வாராஹி துண்டகாத்தேன கேச்சிச்சூர்ணி கிருதாபுவி. மாஹேஸ்வரி த்ரிஷூலேனா பின்னா பேத்து ஸ்ததாபரே. ஸோ சிவனோட ரூபத்திலேருந்து வந்தவள் தான் மாஹேஸ்வரி. மாஹேஸ்வரி கையில் வந்து த்ரிஷூலம், இங்கே சிவன் கையில் இருக்கிற ஆயுதம் த்ரிஷூலம். ஸோ த்ரிஷூலத்தால் அவள் அந்த அசுர சைன்யத்தெல்லாம் வதம் பண்ணிட்டு பின்னா பேத்து ஸ்ததாபரே எல்லாரும் அடித்து போட்டுன்னு வரா. அதே மாதிரி வாராகி, வராகமூர்த்தியோட தேவி வாராகி, வாராகியோட அந்த டஸ்க் இருக்கு இல்லையா மூஞ்சி அந்த நீளமாக, அதால் எல்லாரும் அடிக்கிறாளாம். கேச்சி சூர்ணி, சூர்ணினா பொடிப்பொடி ஆக்கிறாளாம், எல்லாரும் தன்னோட முகத்தால் அடித்து அந்த இவாளெல்லாம் அசுர சைன்யத்தெல்லாம் அவளும் நாசமாக்குறாள். அந்த மாதிரி மாஹேஸ்வரியும் வாராகியும் அவாவாளோட சக்தியை அனுசரித்து இந்த அசுர சைன்யத்தெல்லாம் அடிச்சுண்டு குறைச்சி குறைச்சி குறைச்சிந்து கொண்டு வரா. இப்போ கண்டம் கண்டம் சக்கரேண வைஷ்ணவ்யா தானவாக்கிருதாக
वज्रेण चैन्द्री हस्ताग्र विमुक्तेन तथा परे। ஸோ அடுத்தது வைஷ்ணவ்யா, வைஷ்ணவி தேவி, விஷ்ணு ரூபத்திலேருந்து வந்தவள் வைஷ்ணவி. அவ கையில் ஆயுதம் உள்ளது சக்கரம், சக்கராயுதத்தை வச்சுருக்கா. அதால் என்ன பண்ணுறா, கண்டம் கண்டம், கண்டம் கண்டம்னா பீஸ் பீஸ் அப்படியே துண்டு துண்டாக்கி விடுறாளாம். யாரே தானவாக கிருத்தாக, எல்லா தானவர்னா அசுரர்களுடைய சைன்யத்தை எல்லாம் துண்டு துண்டாக்கி விடுறா பீஸ் பீஸ். அதே மேல வஜ்ரேண சைந்திரி ஹஸ்தாகிர, சைந்திரினா இந்திராணி, இந்திரி, ஓகே, ஐந்திரி, ஐந்திரி யாரு, இந்திரனோட ரூபத்திலேருந்து வந்தவள் ஐந்திரி. ஐந்திரியோட கையில் என்ன இருக்குது, வஜ்ராயுதம் இருக்குது, இந்திரனோட ஆயுதம் வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தால் விமுக்தேன ததாபரே, எல்லாரும் விமுக்தின்னு என்னது, முக்தியை கொடுத்து விட்டான்னு, எல்லாரும் அடித்து தமர்த்தி போட்டாயாச்சு. அந்த மாதிரி வைஷ்ணவி சக்கரத்தாலையும் ஐந்திரி வந்து தன்னோட வஜ்ராயுதத்தால் அசுர சைன்யத்தை அடி அடின்னு அடிக்கிறாவாளும். கேச்சித் வினேஷு ரசுராஹ கேச்சின் நஷ்ட மகாஹவாத் பக்ஷிதாஸ்சாபரே காலி சிவதூதி மிருகாதிபைஹி. கேச்சித் வினாஷே ரசுராக, இந்த இப்படி அநேக அசுரர்கள் நஷ்டப்படுறா. ஒரு ஒரு தேவி அவ அஸ்தத்தை கொண்டு அந்த அசுர சைன்யத்தை எல்லாம் நாசமாக்கி விடுறா. கேச்சின் நஷ்டா மகாஹவாத், இப்படி நான் செலவாளெல்லாம் ஓடி போயிடுறாளாம் பயத்தால. செலவாளெல்லாம் பக்ஷிதாஸ்சாபரே காளி, அவள்லாம் சாப்பிட்றா யாரெல்லாம், காளி, காளி சாப்பிட்றா, சிவதூதி, சிவதூதின்னு சாப்பிட்றா, மிருகாதிபைகி, மிருகாதிபைனா சிம்ஹம், மிருகம், எல்லாரும் பாக்கியுள்ள அந்த அசுர சைன்யத்தெல்லாம் சாப்பிட்டுடுறா. ஸோ இந்த மாதிரி அந்த கேச்சின் நஷ்டா மகாஹவாத்து, எல்லாம் நஷ்டமாயிடுறது, அவனோட சைன்யம் அசுர சைன்யம் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு விடுறது. ஸோ இங்கே நிஷும்பனை தேவி வதம் பண்ணி பாக்கியுள்ள சைன்யத்தெல்லாம் அடித்து தமர்த்தி பாக்கியுள்ளெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி இந்த நிஷும்ப வதத்தை தேவி அழகாக முடிச்சு கொடுக்குறா. ஸோ இங்கே வந்து இந்த நிஷும்ப வதம் சொல்லப்பட்ட 9வது சாப்டர் முடியறது. ஓம் ஜய ஜய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்மந்தரே தேவி மகாத்மே நிஷும்பவதோ நாம நவமோத்யாயஹ. ஓம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஓம் நமச்சண்டிகாயே ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்.